வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் புதிய அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் மையம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தார் அதே மாதிரி தாலமி வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தை சேர்ந்தவர் இரண்டாம் நூற்றாண்ட இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா புதிய அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் மையம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க அடுத்து சூரிய மண்டலத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது அதாவது பூமி வந்து அண்டத்தோட மையம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூரிய மாதிரியை வெளியிட்டவர் அதாவது சூரிய மாதிரியை வெளியிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய மாதிரியை வெளியிட்டார் இவர் வந்து போலந்து நாட்டை சேர்ந்தவர் அடுத்து அண்டத்தின் அடிப்படை கூறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தோட அடிப்படை கூறுகள் அண்டம் புவிக்கோள் அண்டம் வந்து பார்த்திங்கன்னா புவிக்கோள் விண்மீன்கள் அதாவது புவிக்கோள்கள் விண்மீன்கள் விண்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவிக்கோள்கள் விண்மீன் திரள்கள் விண்வெளி மற்றும் விண்மீன் திரள்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அண்டத்தோட அடிப்படை கூறுகள் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் திரள்கள் அடுத்து பார்க்கக்கூடிய அண்டத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு பில்லியன் தொண்ணூற்றி மூணு பில்லியன் ஒளியாண்டுகள் அதாவது ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ செவன் இன்ட்டு டென் டு தி பவர் ஆஃப் டுவெல் கிலோமீட்டர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒளியாண்டோட மதிப்பு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய அண்டத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு பில்லியன் ஒளியாண்டுகள் அண்டத்தோட பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெற்றிடமாக தான் காணப்படுது அண்டத்தோட பெரும் பகுதி வெற்றிடமாக தான் இருக்குது ஒரு இடத்தில் உள்ள அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தால் தற்போது உள்ள அண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அண்டத்தில் இருக்க அனைத்து அணுக்களையும் ஒன்று சேர்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா தற்போது இருக்க அண்டத்தில் நாலு சதவீதம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்டத்தோட ப பெரும் பகுதி வந்து பார்த்திங்கன்னா இருண்டு ஆற்றலாக இருக்குது அதாவது அண்டத்தோட அதிக பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் எது என்னன்னே தெரியாமல் இருண்டு ஆற்றலாக தான் இருக்குது அடுத்து அண்டத்தின் வயது பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு விண்மீன் திரளோட வடிவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பொருட்களும் அனைத்து திசைகளிலும் எடுத்து சிதறது அதாவது பதிமூணு புள்ளி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெருவெடிப்பு வந்து ஏற்படுது அந்த பெருவெடிப்புனால் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் திரள்களின் வடிவில் வந்து அனைத்து பொருட்களும் அனைத்து திசைகளிலும் வெடித்து சிதறது அண்டத்தோட அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் இதனால தான் வந்து ஆனது அண்டத்தில் இருக்க அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அப்புறம் வந்து ஹீலியம் இந்த ரெண்டு பொருட்களால் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அண்டத்தில் இருக்க அனைத்து பொருட்களுமே அடுத்து விண்மீன் திறள் விண்மீன் திறள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாயு தூசு கோடிக்கணக்கான விண்மீன்கள் மற்றும் சூரிய மண்டலங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது தான் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் திறள்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விண்மீன் திறள்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மீன் திறள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாயு தூசு கோடிக்கணக்கான விண்மீன்கள் அதுக்கப்புறம் வந்து சூரிய மண்டலங்கள் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியதான் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் திறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பார்க்கக்கூடிய அண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூறு பில்லியன் விண்மீன் திரள்கள் வந்து காணப்படுது அதாவது பார்க்க நம்மளால் பார்க்கக்கூடிய அண்டத்தில் நூறு பில்லியன் விண்மீன் திரள்கள் வந்து காணப்படுது விண்மீன் திறள்கள் வடிவத்தை பொறுத்து வந்து அதை மூணு டைப்பாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திரள் நீள்வட்ட திறள் அதுக்கப்புறம் வடிவமற்ற திரள் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறாங்க அடுத்து சூரியன் மற்றும் சூரிய மண்டலத்தின் கோள்கள் பால்வெளி மண்டல இருக்கு இருக்குது அதாவது சூரியம் சூரியனும் சூரிய மண்டலத்தோட கோள்கள் அதாவது எட்டு கோள்கள் இருக்குல்ல அந்த எட்டு கோள்களும் வந்து பார்த்தீங்கன்னா பால்வெளி மண்டல திறல்ல இருக்குது நமக்கு அருகில் இருக்க அடுத்த விண்மீன் திரளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருகில் இருக்க அடுத்த விண்மீன் திரளோட பேர் ஆண்ட்ரோமேடா இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட தொலைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ஒளியாண்டுகள் இருக்குது அதாவது பூமி எங்கும் வேகம் அதாவது பூமி எங்கிற வேகம் வந்து பார்த்திங்கன்னா பூமிங்கிற வேகத்தில் வந்து நம்ம வந்து போனோம் அப்படிங்கன்னா இதை சென்றடையிறதுக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படி எத்தனை ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பில்லியன் ஒளியாண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகும் அதாவது ஆண்ட்ரோமேடாவை சென்றடைகிறதுக்கு பூமிங்கிற வேகத்தில் சென்றோம் அப்படின்னா இருபத்தி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் ஆகும் அதாவது பூமி வந்து எவ்வளோ வேகத்தில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் பெர் செகண்ட் அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பூமி வந்து இயங்கிட்டு இருக்கு அந்த வேகத்தில் சென்றோட சென்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பில்லியன் ஆண்டுகளில் வந்து அந்த ஆண்ட்ரோமேடாவை வந்து நம்ம சென்றடைஞ்சிடலாம் அடுத்து பால்வெளி வீதி விண்மீன் திறள் அதாவது சுருள் வடிவம் இந்த பால்வெளி விண் பால்வெளி வீதி விண்மீன் திறள் வந்து பார்த்திங்கன்னா சுருள் வடிவம் கொண்டது வானில் வானி வானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்வண்ண பட்டை போன்று காட்சியளிக்குது இந்த பால்வெளி வீதி விண்மீன் திறள் வந்து பார்த்திங்கன்னா வானில் ஒரு பால்வண்ணப்பட்டை போன்று காட்சியளிக்குது இந்த பால்வழி வீதி விண்மீன் திரளாக வந்து பார்த்திங்கன்னா சுமார் நூறு பில்லியன் விண்மீன்கள் இருக்குது இதனோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் மொழியாண்டுகள் அதாவது பால்வழி விண்மீன் திரளோட விட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் மொழியாண்டுகள் இருக்குது இதனோட மையத்தில் இருந்து இருபத்தைந்து ஆயிரம் மொழியாண்டுகள் தொலைவில் வந்து இருக்குது இதனோடய மையத்தில் இருந்து இருபத்தைந்தாயிரம் மில்லியன் மொழியாண்டு இருபத்தைந்தாயிரம் மொழியாண்டுகள் தொலைவாக வந்து இருக்குது பால்வெளி விண்மீன் திறளின் மையத்தை சுற்றி சுற்றி வர்றதுக்கு சூரியன் வந்து எத்தனை ஆண்டுகள் அப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மில்லியன் ஆண்டுகள் வந்து சூரியன் வந்து பால்வெளி விண்மீன் திரளோட மையத்தை சுற்றி வர்றதுக்காக எடுத்துக்குது அடுத்து விண்மீன்கள் எக்ஸ்கதிர்கள் உள்ளட உள்ளிட்ட கதிர்வீச்சுகளை வந்து உருவாக்குது அதாவது விண்மீன்கள் வந்து கதிர்கள் எக்ஸ்கதிர்கள் எக்ஸ்கதிர்கள் உள்ளிட்ட கதிர்வீச்சுகளை வந்து உருவாக்குது விண்மீன்கள் அனைத்தும் ஹைட்ரஜன் வாயுவால் நிரம்பியிருக்கு இந்த ஹைட்ரஜன் வாயுக்கள்லாம் இணைஞ்சு ஹீலியம் அணுக்களை வந்து உருவாக்கும் போது வெப்பம் வந்து வெளியாகுது அதாவது விண்மீன்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹைட்ரஜன் வாயுவால் தான் நிரம்பியிருக்கு இந்த ஹைட்ரஜன் வாயுலாம் இணைஞ்சு ஹீலியம் அணுக்களை வந்து உருவாக்குது உருவாக்குறப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து வெளியாகுது இருண்ட இரவில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் மூவாயிரம் விண்மீன்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அதாவது நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் மின் மூவாயிரம் விண்மீன்களை வந்து நமக்கு வெறும் கண்ணால் வந்து பார்க்கலாம் அடுத்து விண்மீன்கள் எந்த அளவிற்கு வெளிச்சமாக தெரிகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவற்றின் செறிவும் பூமியிலிருந்து அவற்றோட தொலைவும் தான் அமைது விண்மீன்கள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து வெளிச்சமாக தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா அதனோட செறிவும் பூமியிலிருந்து அவற்றோட அதனோட தொலைவும் அதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியுது வெப்பநிலையை பொறுத்து விண்மீன்கள் வெவ்வேறு வண்ணங்களில் வந்து தோன்றலாம் குளிர்வான விண் கு குளிரான விண்மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறமாக தோன்றும் விண்மீன் குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது குளிர்வான விண்மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அல்லது சிவப்பு நிறத்தில் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் திரள்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்மீன் கு குழுக்கள் வந்து நட்சத்திர கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்றுக்கொண்ட நட்சத்திர கூட்டங்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஏற்றுக்கொண்ட நட்சத்திர கூட்டங்கள் வந்து எண்பத்தெட்டு நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது நமது நாசியின் வடிவங்கள் நட்சத்திர கூட்டங்களின் வடிவங்கள் அதாவது நம்மளோட நாசியோட வடிவம் தான் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர கூட்டத்தோடய வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து சூரிய மண்டலம் சூரியனுக்கும் சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற பொருட்களுக்கும் இடையே ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால சூரியனை வந்து சுற்றி வருகின்றன சூரியனுக்கும் சூரிய மண்டலத்தில் இருக்க மற்ற கோள்களுக்கும் மற்ற பொருட்களுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விசை இருக்குது சூரியனுக்கும் சூரிய மண்டலத்தில் மற்ற கோள்களுக்கும் இடையே வந்து ஈர்ப்பு விசையிருக்கு அதனால தான் சூரியனை வந்து சுற்றி வருது அடுத்து சூரியன் நடுத்தர அளவுடைய விண்மீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இது வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமுள்ள சுழன்று கொண்டிருக்கும் விண்மீன் இது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அதிக வெப்பமுள்ள சுழன்று கொண்டிருக்கும் விண்மீன் அதாவது நாளில் மூணு பகுதி வந்து பார்த்திங்கன்னா இதில் சூரியனில் ஹைட்ரஜன் வாயுவும் நாளில் ஒரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஹீலியன் வாயுவும் அதாவது முக்கால் பங்கு ஹைட்ரஜன் வாயுவும் கால் பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீலியன் வாயுவும் சூரியனில் இருக்கும் பூமியை விட மில்லியன் மடங்கு பெருசு அதாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பூமியை விட மில்லியன் மடங்கு பெருசாக இருக்குது அதிக அழுத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அணை அணுக்கள் இணைஞ்சு ஹைட்ரஜன் அணுக்கள் வந்து இணையாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீலியம் அணுக்களாக ஹீலியம் அணுக்கள் உருவாகுது இதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கிற இணைவு தான் வந்து உருவாகுது நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு மேலாக சூரியன் வந்து இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து கோள்கள் நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுவட்ட பாதையில் வந்து கோள்கள் வந்து சூரியனை சுற்றி வருது அதாவது நீள்வட்ட பாதை அதாவது கோள் பூமி வந்து சூரியனை வந்து நீள்வட்ட பாதையில் தான் சுற்றி வரும் அதாவது நிர்ணயிக்கப்பட்ட வளைவான சுற்றுவட்ட பாதையில் தான் வந்து கோள்கள் வந்து சூரியனை வந்து சுற்றி வருது பூமியோட தற்சுழற்சி காலம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிடம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூமியோட தற்சுழற்சி காலம் பூமியின் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கணக்கு வச்சுக்கிறோம் நம்ம அதே மாதிரி மற்ற மற்றக்கோல்லாம் எவ்வளோ நாளில் வந்து சூரியனை சுற்றி வருது அப்படின்னு பார்க்கலாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு புள்ளி அறுபத்தஞ்சு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வருது இதே வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் எடுத்துக்குது பூமி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி மணி நே தொண்ணூற்றி மூணு மணி நேரம் வந்து எடுத்துக்குது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஆறு ரெண்டு மணி நேரம் வந்து எடுத்துக்குது வியாழன் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது புள்ளி தொன்னு ஒன்று ஒம்போது ரெண்டு மணி நேரம் வந்து எடுத்துக்குது சனி வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி இருபத்தாறு மணி நேரம் வந்து எடுத்துக்குது இருபத்தி மூணு மணி நேரம் யுரேனஸ் வந்து பார்த்திங்கன்னா பதி பதினேழு மணி நேரம் எடுத்துக்குது நெப்டியூன் வந்து பதினெட்டு மணி நேரம் எடுத்துக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்து வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் கேட்பான் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கும் கோள்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கும் கோள்கள் வந்து முதல் நான்கு கோள்களும் உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கும் பேலன்ஸ் நாலு கோட்கள் கோள்கள் இருக்குல்ல மொத்தமாக வந்து எட்டு கோள்கள் அதில் வந்து முதல் நான்கு கோள்களும் வந்து உட்புற சூரிய மண்டலத்தை அமைக்கும் வெளிப்புற சூரிய மண்டலத்தில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க நாலு கோளும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற சூரிய மண்டலத்தை வந்து அமைக்கும் சனிக்கும் யுரேனஸுக்கும் இடையே உள்ள தொலைவு பூமிக்கும் செவ்வாய்கோளிற்கும் இடையே உள்ள தொலைவை விட இருபது மடங்கு அதிகமாக இருக்குது அதாவது சனிக்கோளுக்கும் யுரேனஸ் கோளுக்கும் இடையே உள்ள தொலைவு வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கும் கோளுக்கும் இடையே உள்ள தொலைவை விட இருபது மடங்கு வந்து அதிகமாக இருக்குது புதன் வெள்ளி பூமி செவ்வாய் இது வந்து பார்த்திங்கன்னா தின்மப்பாறை மேலோட்டு நாள் ஆனது நிலம்சார் கோள்கள் அதாவது இதனோடய இது வந்து பார்த்தீங்கன்னா திண்மப்பாறை மேலோட்டு நாள் ஆனதினால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிலம்சார் கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து வளையங்கள் வந்து எதுலேயுமே கிடையாது அதாவது இந்த நாலு கோளிலையும் வந்து பார்த்திங்கன்னா வளையங்கள் கிடையாது வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இது வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு மூணு நாலு கோள் வந்து பார்த்திங்கன்னா கோள்கள் அதுக்கப்புறம் வந்து கோள்கள் மீதி மீதினாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் இந்த நாள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வாய்க்க இது இந்த நா நாளும் வந்து பார்த்திங்கன்னா நிலம்சார் கோள்கள் கிடையாது வாயு கோள்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா வளையங்கள் வந்து காணப்படுது அடுத்து ஒவ்வொரு கோளை பற்றியும் பார்க்கலாம் புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் தான் வந்து பார்த்திங்கன்னா புதன் தொலைநோக்கியில் தொலைநோக்கியால் வந்து பார்த்திங்கன்னா இதில் பா இதை பார்க்கலாம் புதன் கோலை அடுத்து வெள்ளி கிட்டத்தட்ட பூமி அளபவத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கோள் சூரிய மண்டலத்தின் உள்ள கோள்களில் வெப்பம் மிகுந்த கோள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து வெள்ளி தான் வெள்ளியில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் நிலவிற்கு பிறகு வானத்தில் தெரியும் மிக பிரகாசமான பொருள் எதுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கோள் தான் வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு அப்புறமா நம்மளோட வானத்தில் வந்து தெரியற மிக பிரகாசமான கோள் மற்ற கோள்களைப் போல் அல்லாமல் எதிர் திசையில் சொல்கிறதுனால வந்து சூரியன் மேற்கு திசையில் தோன்றி கிழக்கு திசையில் வந்து உதிக்கும் மறையும் அதாவது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் வந்து மறையும் கிழக்கு திசையில் வந்து சூரியன் தோன்றும் அதாவது அதே மாதிரி வெள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் தோன்றி கிழக்கு திசையில் வந்து மறையும் சூரியன் வெற்றுக்கண்ணால் வந்து எளிதில் பார்க்கலாம் இந்த கோலை அடுத்து பூமி சூரிய மண்டலத்தில் உயிர் வாழ தகுதியுடைய ஒரே கோள் எது அப்படின்னு பார்த்திங்க எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமி தான் சூரியனிலிருந்து சரியான தொலைவில் இருக்கிறதுனால சரியான வெப்பநிலை நீர் ஆதாரம் சரியான வளிமண்டலம் மற்றும் ஓசோன் படலம் ஆகியவற்றை வந்து கொண்டிருக்கு நிலம் நீளம் கலந்த பச்சை நிறத்தில் வந்து பூமி வந்து காணப்படுது செவ்வாய் புவி சுற்றுவட்டப் பாதைக்கு வெளியில் அமைந்துள்ள முதல் கோள் அதாவது புவியோட சுற்றுவட்டப் பாதைக்கு வெளியில் அமைஞ்சிருக்க முதல் கோல் வந்து இதுதான் இந்த கோல் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் காணப்படும் இதில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீமோஸ் போபோஸ் அப்படிங்கிற இரண்டு இயற்கை துணைக்கோள்கள் வந்து காணப்படுது இயற்கை துணைக்கோள்களை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் நிலவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து வியாழன் பெருங்கோள் என அழைக்க அதாவது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே அதாவது சூரிய மண்டலத்திலே பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வியாழன் தான் கோள்களில் வந்து மிகப்பெரியது புவியை விட பதினோரு மடங்கு பெருசு முந்நூற்றி பதினெட்டு மடங்கு எடை கொண்டது புவியை விட முந்நூற்றி பதினெட்டு மடங்கு எடை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினோரு மடங்கு வந்து பெருசாக இருக்கும் இதில் வந்து மூன்று வளையங்களும் அறுபத்தஞ்சு நிலவுகளும் காணப்படுது அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா வியாழனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நிலவுகள் காணப்படுது இதனோட பெரிய நிலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காணிமீடு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியமண்டலத்தோட மிகப்பெரிய நிலவு இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் கோளில் தான் காணப்படுது அடுத்து அடுத்து சனி வளையங்களுக்கு பெயர் போன கோள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து சனி தான் மஞ்சள் நிறத்தில் வந்து காணப்படுது இந்த கோழை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் காணப்படுது இர இரண்டாவது பெரிய வாய்க்கோள் அதாவது முதல் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் இரண்டாவது மிகப்பெரிய வாய்க்கோள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து சனி அறுபது நிலவுகள் வந்து இதில் காணப்படுறது அதாவது வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு காணப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது காணப்படுது இதில் வந்து டைட்டன் அப்படிங்கிற நிலவு வந்து சனியில் வந்து மிகப்பெரிய நிலவு சனி அடர்த்தி மிகவும் குறைவாக இருக்கும் பூமியை விட முப்பது மடங்கு குறைவாக இருக்கும் சனியோட அடர்த்தி அடுத்து யுரேனஸ் குளிர் மிகு வாயு பொருள்கள் தான் வாயு பொருள்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா யுரேனஸ் பெரிய தொலைநோக்கி மூலமே மட்டும்தான் வந்து இதை கா காண முடியும் மிகவும் சாய்ந்த சூழல் அச்சம் கொண்டு இருக்குது அதாவது ரொம்ப சாஞ்சிருக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா இதனால உருண்டு போகிறது மாதிரி தான் தோணும் அதாவது யுரேனஸ் கோல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப உருண்டு போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப சாய் சாய்வான அச்சை வந்து பெற்று இதன் இதன் கோடைக்காலமும் குளிர்காலமும் ஒவ்வொரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு கால அதாவது நான் ஒவ்வொரு நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அதாவது கோடை காலம் வந்து இதில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு இருக்கும் அதே மாதிரி குளிர்காலம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதன் அசாதாரண சாய்வு தான் வந்து இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்று அளிக்கிற கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் இது வந்து மிகவும் காற்று வீசக்கூடிய கோள் அதாவது நெப்டியூன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று வீசக்கூடிய கோள் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ப்ளூட்டோ இதன் சுற்றுவட்ட பாதையை வந்து கிடக்குது இரநூத்தி நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்து இதனோட சுற்றுவட்ட பாதைக்குள்ளே என்ட்ராகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நிலவுகள் இருக்குது கோள்களின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சொல்ல சொல்லும் நிலவு அதாவது ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு நிலவு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கோள்களோட சுழற்சிக்கு எதிர் சுழற்சியில் எதிர் எதிர் திசையில் சுழல்கிற கோ நிலவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டான் நாம் அதே மாதிரி கோள்கள் வந்து ஒரு டைரக்ஷனில் சுற்றுறப்போ இது அதே மாதிரி ஒ ஒரே ஒரு கோள் மட்டும் எதிர் திசையில் சுழலாம் அது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி வெள்ளி வந்து எல்லா கோளோட திசைக்கு எதிர் திசையில் தான் சொல்லணும் அதே மாதிரி நிலவு வந்து கோ அதாவது நிலவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரைட்டான் அடுத்து சூரிய மண்டலத்தில் உள்ள பிற பொருட்கள் சிறுகோள்கள் அதாவது சிறுகோள்களில் வந்து மிகப்பெரியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறுகோளில் மிகப்பெரியது செரஸ் இதனோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் செவ்வாய் சுற்றுவட்ட பாதை வியாழன் சுற்றுவட்ட பாதைக்கு அதாவது இந்த செரஸ் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சுற்றுவட்ட பாதைக்கும் வியாழன் சுற்றுவட்டப் பாதைக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுகோள்கள் வந்து காணப்படுகின்றன அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நம் பூமியின் மீது அதாவது பூமி மீது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுகோள் வந்து உயரும் அது வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் அகலம் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து மீன்கள் அதிநீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதனோட சுற்றுக்காலம் வந்து அதாவது வாழ்மீன்களோட சுற்றுக்காலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஒரு சில பெரிய வாழ்மீன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது மில்லியன் அதாவது பதினாறு கோடி கிலோமீட்டர் வந்து வாழ் இருக்குது குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து மீண்டும் மீண்டும் தோன்றும் வாழ்வின் மீன் என்ன அப்படின்னு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹாலி அப்படிங்கிற வாழ்வின் மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் தோன்றும் விண்மீன் இது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தோன்றும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தோம் இது அது ஆடு அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்போ மறுபடியும் எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து விண்கற்கள் மற்றும் வீழ்கற்கள் அதாவது சூரிய மண்டலம் முழுவதும் பரலா பரவலாக சிதறி கொடுக்கும் பாறை தூண்டுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா விண்கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிக அதிக வேகத்தோட பயணிக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா புவியோட வளிமண்டலத்தை நெருங்கும் போது அதன் ஈர்ப்பு விசையால் வந்து கவரப்படுது வரும் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டல உராய்வினால உருவாகும் வெப்பத்தின் காரணமாக இவை பெரும்பாலும் எரிஞ்சு எரிஞ்சிருது அதாவது இந்த விண்கற்க விண்கற்களும் வீழ்கற்களும் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வழியில வளிமண்டல உராய்வினால உருவாகிற வெப்பத்தின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அது விழுறதுக்கு முன்னாடியே எரிஞ்சிருது பெரிய அளவிலான விண்கற்கள் முழுவதும் எரியாமல் கற்களாக பூமியில் மீண்டும் மீண்டும் விழுவதுண்டு அது வந்து பார்த்தீங்கன்னா விண்வீள் கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து துணைக்கோள்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோள்களிலிருந்து வேறுபடுத்துவதற்காக இயற்கையான துணைக்கோள்களை வந்து பாத்தீங்கன்னா நிலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா செயற்கைக்கோள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட துணைக்கோள் அதிலிருந்து வேறுபடுத்துறதுக்காக இயற்கையான துணைக்கோள்களை வந்து பாத்தீங்கன்னா நிலவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இயற்கை துணைக்கோள்களான சந்திரன் மீது படும் ஒளியானது எதிரொலிக்கப்படுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதாவது ச எதனால் நம்ம வந்து நிலவை வந்து பார்க்க முடியுது பூமியோட நிலவை வந்து எதனால் பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந் அது அது மேலே விளர சூரிய ஒளி வந்து எதிரொலிக்கப்படுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஈர்ப்பு விசையின் காரணமாக இந்த கொள்களை சுற்றி வருகின்றன புதன் மற்றும் வெள்ளிக்கோள்களை தவிர அனைத்திற்கும் துணைக்கோள் இருக்குது புதன் வெள்ளியை தவிர மற்ற அனைத்து கோள்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா துணைக்கோள்கள் வந்து இருக்குது காஸ்மிக் காண்டு அதாவது நொடிக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நொடிக்கு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர்றதுக்கு பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு மில்லியன் புவியாண்டுக்கு சமமாக இருக்கும் அதாவது ஒரு காஸ்மிக் ஆண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி மில்லியன் மில்லியன் ஆண்டுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நொடிக்கு வந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் அப்படின்னா மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சுற்றும் அடுத்து சுற்றியக்க திசை வேகம் தற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல செயற்கைக்கோள்கள் பூமியோட சுற்றுவட்ட பாதையில் வந்து செலுத்தப்படுது அதன்படி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் அப்படிங்கிறது ஸ்புட்னிக் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து பாத்தீங்கன்னா முதன்முறையாக செல் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளா செயற்கையான துணைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் செலுத்தப்பட்ட ஸ்புட்னிக் அப்படிங்கிற செயற்கைக்கோள் முதன்முறையாக செலுத்தப்பட்ட செயற்கையான துணைக்கோள் அதுக்கப்புறம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் ஆரியப்பட்டா வந்து செலுத்துச்சு அதாவது இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியப்பட்டா இது வந்து எப்போ சேர்த்த செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் வந்து செலுத்தப்பட்டுச்சு அதே மாதிரி முதல் செயற்கைக்கோள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்புட்னிக் அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து முதன்முறையாக சேர்க்கப்பட்ட துணைக்கோள் கோளிலிருந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் செயற்கைக்கோள் ஒன்று வட்டப்பாதை வட்டப்பாதையில் சுற்றி வருவதற்கு அதற்கு அளிக்கப்படும் கிடைமட்ட திசை வேகம் அதன் சுற்றியக்க திசைவேகம் வேகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சுற்றிக்க திசை வகத்தோடய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் ஜிஎம் டிவைடர்ட் பை ஆர்ஹெச் ஆர் ப்ளஸ் ஹெச் அதாவது ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈர்பிஎல் ஆர்லி இதனோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ஏழு இன்ட்டு பத்து பவர் மைனஸ் பதினொன்று நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பார் கிலோகிராம் ஸ்கொயர் அடுத்து எம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புவியின் நிறை இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஒம்பது ஏழு ரெண்டு இன்ட்டு பத்து பவர் இருபத்தி நாலு கிலோகிராம் அடுத்து ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புவியின் ஆரம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஹெச்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புவிப்பரப்பில் வந்து செயற்கைக்கோளோட உயரம் நுண்ணீர்ப்பு என்பது மிகச்சிறிய ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நுண்ணீர்ப்பியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நுண் ஈர்ப்பில் அப்படி ஈர்ப்பியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் இடையேற்று இருப்பது போல் அதாவது நுண்ணீர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து இடையேற்று இருப்பது போல தோன்றும் செயற்கைக்கோளோட சுற்றுக்காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுக்காலத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுக்காலம் மிக்கட்டு கடந்த தொலைபே டிவைட் பை சுற்றியக்கத வேகம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றியக்கதை வேகம் வந்து நமக்கு தெரியும் ரூட் ஆஃப் ஜிஎம் டிவைடட் பை ஆர் பிளஸ் ஹெச்ன்னு இருக்கா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தொலைவு வந்து எப்படி சொல்லலாம் டூ பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹெச் டிவைட் பை சுற்றுக்காலத்தை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பை இன்ட்டு ஆர்ஹெச் ஆர் ப்ளஸ் ஹெச் டிவைட் பை ரூட் ஆஃப் ஜிஎம் ப்ள ஜிஎம் டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு சொல்லலாமா அடுத்து அனைத்து விண்மீன்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கா நகர்றது போல் தோன்றினாலும் ஒரு விண்மீன் மட்டுமே நகராமல் உள்ளது போல் தோன்றும் அது எந்த விண்மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ விண்மீன் அதாவது எல்லா விண்மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து மேற்கா நகர்றது போல தோன்றும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்மீன் மட்டும் நகராத மாதிரி தோன்றும் அது என்ன அப்படின்னு எந்த விண்மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருவ விண்மீன் துருவ விண்மீன் வந்து பார்த்திங்கன்னா நிலையாக அமைந்துள்ள புவியோட சுழ லட்சிற்கு நேரம் அமைஞ்சிருக்கு இதனால் ஒரே இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறது மாதிரி தோன்றும் அடுத்து கெப்ளரின் விதிகள் ஆயிரத்தி ஆறுநூறுகளின் தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோள்களின் இயக்கத்திற்கான மூன்று விதிகளை வந்து கெப்லர் வந்து வெளியிடுறாரு கோள்கள் மற்றும் துணைக்கோள்களை பற்றி மிகச் சரியான கணிப்பு இவரோட கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா கோள்கள் மற்றும் துணைக்கோள்களை பற்றி மிகச் சரியான கணிப்பு முதல் விதி என்ன விதி அப்படின்னு பார்த்திங்கன்னா நீல்வட்டங்களோட விதி இரண்டாவது விதி வந்து பார்த்திங்கன்னா சமபரப்புகளின் விதி மூன்றாவது வந்து ஒத்திசை விதி கெப்லரோட மூன்று விதிகள் அதாவது முதல் விதி வந்து பார்த்திங்கன்னா நீள் வட்டங்களின் விதி இரண்டாவது விதி சமபரப்புகளின் விதி மூன்றாவது விதி ஒத்திசை விதி அடுத்து பன்னாட்டு விண்வெளி மையம் அதாவது விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கான ஒரு பெரிய விண்கலம் தான் வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு விண்வெளி மையம் தாழ்வான புவி வட்டப்பாதையில் சுமார் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயங்கிட்டு இருக்கு ஓ இது ஒரு அறிவியல் ஆய்வுமாகவும் செயல்படுது இதன் முதல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுச்சு இதனோடய முக்கிய பகுதிகளின் கட்டுமானம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து முடிக்கப்பட்டுச்சு விண்ணிலுள்ள பொருட்கள் வெறும் கண்களால் வந்து பார்க்கக்கூடிய மனிதர்களால் உருவாக்கப்பட்ட முதல் பொருள் அதாவது விண்ணிலுள்ள பொருட்கள் வெறும் கண் வெறும் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய மனிதனால் வந்து உருவாக்கப்பட்ட முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி பன்னாட்டு விண்வெளி மையம் இந்த மையத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல இரண்டாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து சென்றாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மனிதர்கள் வந்து இருந்தது கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளி மையம் இயக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் இயக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது அடுத்து பன்னாட்டு விண்வெளி மையத்தோட பணிகள் அதாவது பன்னாட்டு விண்வெளி மையம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர் சுத்திகரிக்கும் முறை அதாவது நீர் சுத்திகரிக்கும் முறைக்கு வந்து பயன்படுது பன்னாட்டு விண்வெளி மையத்திற்காக உருவாக்கப்பட்ட நீர்மீட்பு அமைப்பு மற்றும் ஆக்ஸிஜன் உருவாக்கும் ஆகியவை ஈராக் நாட்டில் வந்து சுத்தமான குடிநீர் இல்லை என்பதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை காப்பாற்றி அவர்களை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அங்கவால வழிவகை செஞ்சுருக்கு அதுக்கப்புறம் தானியங்கி தானியங்கி கைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் அதாவது மிக துல்லியமான முறையில் வந்து உடல் திசுகளை வந்து ஆய்வு செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க இதை பயன்படுத்தி இதை உருவாக்கியவர்கள் வந்து கூறுறாங்க அடுத்து பன்னாட்டு விண்வெளி மையமும் பன்னாட்டு கூட்டுறவும் பன்னாட்டு விண்வெளி மையத்தை வந்து இயக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாடுகள் வந்து ஒத்துழைப்பு தருது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாடுகள் வந்து ஒத்துழைப்பு தருது பன்னாட்டு விண்வெளி மையத்தை வந்து இயக்கிறதுக்கும் பராமரிப்பதற்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ